ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிட நிலைய அழகராஜா. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான தலைப்பு. தலைப்பு அப்படிங்கிறத விட ஜோதிடம் ஃபஸ்ட்டு எப்படி நம்ம பார்க்கணும், இப்போ ஜோதிடத்தில் முறைகள் எத்தனையோ முறைகள் இருக்குது, இல்லை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பார்க்கக்கூடிய வீடியோவில் இதில் என்ன சொல்கிறோம்னா வர்க்க சக்கரத்தை பற்றி பார்க்குறோம். இப்போ வர்க்க சக்கரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ராசி கட்டம் அப்படின்னு ஒரு சார்ட் இருக்குது, ராசி நவாம்சம் இருக்கு இல்லைங்களா. இப்போ ராசிங்கிறது ஒருத்தருடைய அத்தனை கேள்விகளுக்கும், என்ன விதமான கேள்வி இருக்கட்டும், அத்தனை கேள்விகளுக்கும் பொதுவான பலன் அளிப்பது, பொது பலன் செய்வது, அந்த அனுமானம்னு சொல்கிறவங்களே அனுமானிப்பது, பொது பலன் பார்ப்பதுக்கு அதுக்கு பேர் ராசி கட்டம். அதுதான் ராசி கட்டம், ராசி நவாம்சம் போட்டு ஜாதக நோட்டில் எழுதியிருப்பாங்க. இந்த நவாம்சம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர், இந்த ராசி கட்டத்துக்கு பேர் D1 அப்படின்னு பேர். பொதுவான அனைத்து கேள்விகளுக்கும் பலன் சொல்வது நவாம்சங்கிறது D9 வரும். அப்போ D9ங்கிறது நவாம்சம், திருமண வாழ்க்கையை பற்றி பார்ப்பது. அந்த மாதிரி T2ன்னு இருக்கு, D2 அப்படின்னா அது ஹோரா சக்கரம், அது வந்து ஒருத்தருடைய செல்வ நிலை, அவருடைய பணம் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும், அவருடைய சொத்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது. இப்படியேப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் D10 அப்படிங்கிறது தொழிலை பற்றி. இப்போ போன வீடியோவில் வர்க்க சக்கரம்னா என்ன நம்ம சொல்லிட்டோம் டெப்தா, அதில் ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னா என்ன சார் வர்க்க சக்கரம்னா என்னன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த வர்க்க சக்கரத்தை வச்சு பலன் ஏன் சார் சொல்லலை அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவர் அருமையான கேள்வி. பலன் சொல்கிறது தான் அடுத்தடுத்த வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம், அதனால் நம்ம வந்து அந்த வீடியோவில் சொல்லலை. இந்த வீடியோவில் உங்களுக்கு D1 ஏற்கனவே பார்த்துட்டோம், D2 பார்த்துட்டோம், இப்போ D3யை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம் சரிங்களா. பார்க்க இதில் பலன் பார்த்துடலாம் ஒரு உதாரண ஜாதகத்தோட சரிங்களா. இந்த D2 பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அலுவலகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஆர்காட் ரோடு வளசர வாக்கத்துலேயும் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் லட்சுமி நகர் ஓம் சித்தி கோயில் ஆப்போசிட்லேயும் சரிங்களா. இந்த ரெண்டு இடத்துல நம்முடைய அலுவலகம் இருக்குது. ஜோதிடம் சார்ந்த பயிற்சி வகுப்புகளும் அதே மாதிரி பரிகாரம் சார்ந்த பயிற்சி வகுப்புகளும் நம்மள்கிட்ட இங்கே வகுப்பில் நடந்துகிட்ருக்கு, நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்பு நடந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய குறிப்பிட்ட கால அந்த டயத்தில் பார்த்துக்குங்க. அப்படி இல்லாட்டி திருப்பி திருப்பி அப்பாயின்மெண்ட் இருக்கும், ரெண்டு நாள் லேட் ஆயிடுச்சுன்னா திருப்பி உங்களுக்கு ஒரு வாரம் தள்ளி போயிடும். அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்குங்க. ஏன்னா ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த டயத்தில் பார்க்க முடியாமல் திருப்பி 4 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் டைம் எது கொடுக்குறோமோ அந்த டயத்தில் பார்த்துக்குங்க சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம திரையகாணத்துக்குள்ளே போகலாம். D3 அப்படிங்கிறது திரையகாணம் சரிங்களா. இந்த திரையகாணம்னா அதில் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக உங்களுக்கு ஒரு சார்ட்லேயே சொல்லி எழுதி வச்சுருக்கோம். இப்போ D3 அப்படிங்கிற திரையகாணம், திரையகாணத்தில் சவாதனை பற்றி சொல்லலாம், உடன்பிறப்பை பற்றி சொல்லலாம் சரிங்களா. அதுக்கடுத்து அதே இடத்துல அவருடைய ஆன்ம பலம், தைரியம் வீரியம்னு சொல்கிறோம்ல, அவங்களுடைய தாம்பத்தியம், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணால் இவன் அந்த பொண்ணை தாம்பத்தியம் பண்ணி அந்த பெண்ணுக்கு சுகத்தை கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, தாம்பத்திய சுகத்தை கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக பார்க்கலாம் உடலுறவை பற்றி சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த திரையகாணத்தில் வந்து அவங்க இந்த டாட்ஸ் மிருகங்களுடைய பச்சை குத்துறாங்க இல்லைங்களா, ஒரு சில குதிரை மான் புலி பாம்பு இந்த மாதிரி நிறையா குத்துறாங்க, தேள் மயில் அந்த டான்ஸ் அந்த மாதிரியான டான்ஸ் பச்சை குத்துறத தெரிஞ்சுக்கலாம். என்ன பச்சை அவங்க குத்திருக்காங்க, இது எது குத்துறாங்க, இது தோஷமா இல்லையா. ஒரு சிலருக்கு பச்சை குத்துனா அது வந்து தோஷத்தை கொடுக்கும். அது ஒவ்வொன்றும் விரிவாக பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஓடும், உங்களுக்கு நல்லா தெளிவாகவே நான் பார்த்துறேன் சரிங்களா. அதுக்கடுத்து தெய்வ ரூபத்தை பார்க்கலாம். தெய்வ ரூபம்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது வந்து அஷ்டமங்கல பிரச்சனை பார்ப்பாங்க, திரேகண ஸ்ரூபம் தெய்வ ரூபம் அப்படின்னு சொல்லி. அப்போ திரேகண ஸ்ரூபம் என்னென்னா ஒரு ராசி கட்டத்தை 3வது பிறக்கிறது திரேகணம், 10 டிகிரி முதல் 10 டிகிரினா அதுக்கடுத்து 2வது 10 டிகிரி 5வது ராசியில் விலகும், 3வது 10 டிகிரி பார்த்தீங்கன்னா 9வது ராசியில் விலகும், முதல் 10 டிகிரி முதல் ராசியில் விலகும். இந்த மாதிரி இதுதான் திரேகணம்னு சொல்லி 10 டிகிரி அப்படி ஒரு ராசி 30 டிகிரி. இதில் நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த திரேகணத்தை வச்சு தெய்வத்தில் உருவம், தெய்வம் இப்படி உட்காந்துருக்கா, ஒரு கை தூக்கி இருக்கா, இப்படி இருக்கா, அண்ணாந்துருக்கா, குனிஞ்சிருக்கா, கால் மடக்கி இருக்கா, தலை சாஞ்சிருக்கா, இப்படி கிராஸை பார்த்தோம்னா இருக்கும் ஒரு சில அம்பாலாம், இப்படி எப்படி அவங்க தெய்வம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு சில தெய்வங்களாம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருக்கோம் ஆயுதம் சரிங்களா, இப்படி வச்சுருக்கோம் இப்படி வச்சுருக்கோம், இது எப்படி அந்த தெய்வம் இருக்குது, தெய்வம் உட்காந்துருக்கா, நின்றுருக்கா, நடந்து மணிக்கு இருக்கா, ஒரு கால் மடக்கி இருக்கா, அதனுடைய அந்த மாதிரி பார்க்கலாம்.
சரிங்களா, அந்த தெய்வ பிரசனத்துக்கு இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். நீங்கள் ஜாதகத்தில் இன்னும் நிறைய விஷயத்துக்கு பார்க்கலாம், நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தெய்வத்துக்கு போடக்கூடிய அணிகலன்கள், அணிகலன்னா என்ன, கொலுசு மூக்குத்தி போடுறோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம போடக்கூடிய கடுக்கன் கம்மல் இருக்கு இல்லைங்களா, கம்மல் ஜென்ஸ் போடுற அந்த கடுக்கனை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூக்குத்தி கொலுசு இந்த மாதிரி ஒட்டி அந்த ஆடம்பரமான பொருள் நம்ம போடக்கூடியது உடம்புல போடுறோம் இல்லைங்களா, அந்த போடக்கூடிய அணிகலன்கள் போடலாமா இல்லையா, ஃபஸ்ட்டு பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னும் ரொம்ப டெப்த்தாக சொல்லும்போது உடல் உறுப்புல உடல் உறுப்புகள் இருக்கு இல்லைங்களா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் உடல் உறுப்பு இருக்குது. இந்த உடல் உறுப்புல ஒவ்வொரு பார்ட்டாக தலையில் கம்ப்ளைண்டா, கண்ணில் கம்ப்ளைண்ட்டா, மூக்கில் கம்ப்ளைண்டா, வாயில் கம்ப்ளைண்டா, தொண்டையில் கம்ப்ளைண்டா, நெஞ்சில் கம்ப்ளைண்டான்னு சொல்லி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைய டோட்டலாக அவங்களை பிரிச்சிடலாம். அவங்களுடைய உடல் உறுப்புல எந்த நோய் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத இந்த திரையகாணத்தில் அவ்வளவு ஆக்கியூரேட்டாக சொல்ல முடியும். அதுதான் இந்த திரையகாணத்தோட ஸ்பெஷலே சரிங்களா, தெய்வ ரூபத்தையும் இதையும் சொல்கிறோம், ரொம்ப சூப்பராக சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திரையகாணத்தில் வச்சு நம்ம உடல் உறுப்புக்கு சொல்கிறோம் ஓகே, இந்த மாதிரி தெய்வ ரூபத்தை சொல்லிடுறோம். அதுக்கடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த உடல் உறுப்பு மட்டும் இல்லாமல் மரணம் அப்படிங்கிறோம் இல்லைங்களா, நம்ம யாரால் சாவோம் எப்படி சாவோம் அப்படிங்கிறத இந்த திரையகணத்தில் தான் பார்ப்போம். இந்த திரையகணத்தில் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் சரி பிரசனத்துலையும் சரி 22 திரைக்கணம் வரும், அது ஒவ்வொரு ராசியிலையும் 8 ராசியில் விழுகும் ஒவ்வொரு உங்களுடைய ஜாதகத்தில். அப்போ இந்த திரையகணத்தை வச்சு உங்களுடைய ஆயுள் எப்படி இருக்கும், உங்களுடைய மரணம் எந்த வகையை சார்ந்தது, நம்ம எளியது இடியால் மரணமா, நெருப்பால் மரணமா, நீரால் மரணமா, சூசைடு இந்த மாதிரி விஷத்தால் மரணமா, இப்படி எதால் மரணம் அப்படிங்கிறத பற்றி உங்கள் மரணத்தை சொல்கிறதுக்கு இந்த திரையகணம் ரொம்ப முக்கியமாக பயன்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கடனால் அவதி அப்படிங்கிறோம் இல்லைங்களா, இப்போ ஒருத்தர் கடன் வாங்கிட்டார், அந்த கடனால் வந்து பயப்படாமல் இருப்பார் ஒருத்தர். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கடன் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியும் இல்லாமல் ஒரு நிம்மதி இழந்துட்டு எதிர்த்தாலும் கடன் பயம், ஐயோ கடங்கார வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப பயந்து நடுவாங்க. அந்த மாதிரி படம் ஒரு சிலர் கடங்காரனா வந்துட்டு போகிறான், அதுக்கேற்றா கடங்காரனா வரட்டும் பார்ப்போம் இது எப்படி இருக்குது. அப்போது இந்த மாதிரி கடங்காரனை வந்து பார்த்தோன்னே வந்து கெத்தாக இருக்கிறது யார், கடங்காரனை பார்த்து பயப்படுறது யார், கடன் அவதியால் மருந்து குடித்து சாகுறது யார், சூசைட் பண்ணிக்குவாங்க நிறையா பேர், இதெல்லாம் யாருங்கிறத இந்த திரையகணத்தில் பார்க்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி திரையகணத்துலேருந்து சொல்லிகிட்டே போகலாம். தெய்வ முத்திரைகள் நம்ம ஒரு சிம்பிள்ஸ் போகிறோம் இல்லைங்களா, இப்போ உதாரணத்துக்கு இப்படி போகிறோம், இதுக்கு பேர் சிம்முத்திரைன்னு சொல்லி பேர். இந்த மாதிரி ஒவ்வொரு முத்திரைகள் இருக்குது, இந்த முத்திரைகளில் எந்த முத்திரை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த திரையகணத்தில் நம்ம சொல்லலாம். இப்போ சகோதரத்தை பற்றி சொல்லலாம், உடல் உறவை பற்றி சொல்லலாம், இறப்பை பற்றி சொல்லலாம், உடல் உறுப்பை பற்றி சொல்லலாம், தெய்வ ரூபத்தை பற்றி சொல்லலாம், அணிகலன்களை பற்றி சொல்லலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ரொம்ப முக்கியமாக அந்த உடல் உறவுங்கிற இடத்துல சாந்தி முகூர்த்தம், ஒருத்தருக்கு முத முத சாந்தி முகூர்த்தம் குறிக்கும் போது, அப்போ இந்த மாதிரி திரையகணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாவகரங்கள் இருக்கிற மாதிரியோ அது 7-8 சுத்தம் இல்லாமல் தவறாக இவங்க திரையகணத்தில் நம்ம இந்த மாதிரி தாம்பத்தியத்தை குறிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த தாம்பத்திய வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு சிறக்காது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா சொல்லலாம் சரிங்களா. இந்த ஜாதகருடைய வெற்றியை பற்றி சொல்லணும்னாலும் இந்த திரையகணத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ திரையகணத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு பாருங்கள், திரையகணங்கிற சாதாரண விஷயமா, இது மட்டும் இல்லை இன்னும் சொல்லலாம். இப்போ உடல் உறுப்பில் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைய சொல்கிறதுனா எவ்வளோ நேரம் ஆகும் ஒன்று. அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா தெய்வ ரூபத்தை பற்றி கிட்டத்தட்ட 36 திரையகணம் இருக்குது, 36 உடம்புல உறுப்புகளை பற்றி சொல்லலாம். அப்போ இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இவ்வளோ விஷயத்தையும் இவ்வளோ விஷயம் உள்ள ஒரு விஷயத்தை ஒரு 10 வீடியோவில் நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பெரிய சப்ஜெக்டு, அப்படி இருந்ததுனால தான் நம்ம வந்து அந்த ஒரு 5 வீடியோவில் வந்து வர்க்க சக்கரம்டா என்ன அப்படிங்கிறதோட நம்ம முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் வர்க்க சக்கரத்தில் இப்போது ஏற்கனவே D2 பார்த்துருவோம், இப்போ D3 வந்து தெளிவாக இப்போ பார்த்துருவோம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒவ்வொன்றாவும் அந்த உதாரண சார்ட்டு காமிச்சேன், இது தான் உதாரண சார்ட்டு, இதை ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்க சரிங்களா. ஓகே சரி, இப்போது இந்த ஜாதகத்தை வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம், நம்ம உடன் பிறந்தவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரிங்களா. அப்போ உடன் பிறந்தவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னா இந்த சார்ட்டில் உள்ள 3 இடத்தை தான் நம்ம பார்க்கணும். அப்போ இது விருச்சிக லக்னத்துக்கு 3 சனி சம்மந்தப்படுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்வை செய்யுது,
அப்போ செவ்வாய் சனி பார்வை செய்தால் கிரகணத்தில் பின் சகோதரம் மேக்ஸிமம் கிடையாது அப்படிங்கிறத ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணும் ஒன்று. சரிங்களா, இந்த ஜாதகத்தில் நிறைய ரகசியங்கள் இருக்குது, அதுக்காக தான் இந்த ஜாதகத்தை வந்து நம்ம முன்னாடி ஸ்க்ரீனில் ஓரமாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த ஜாதகத்துக்கு இளைய சகோதரன் கிடையாது, அப்போது இளைய சகோதரன் மீண்டும் இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா அங்கே நீச்ச கிரகம் ஒன்று இருக்குது, அப்போ கூட சந்திரனும் இருக்குது. இப்போ அடுத்து ஒரு பெண் குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு. அப்புறம் யாருக்கு அப்படின்னா, இந்த ஜாதகத்துடைய இந்த பிறந்த பையனுடைய அப்பாவுக்கு அல்ல, இந்த ஜாதகருடைய அம்மாவுக்கு வேறொரு ஆண் மூலம் இன்னொரு பெண் குழந்தை பிறக்க வாய்ப்பு உள்ளது. சரிங்களா, இவ்வளோ பெரிய ஒரு ரகசியத்தை நம்ம ஈஸியாக அதை கண்டுபிடிக்க முடியுமா? அப்போ ராசி கட்டத்தில் பொதுவாக பார்த்தா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உண்டான தனித்தனி சார்ட்டில் உள்ள ஒரு விஷயத்தை தான் நம்ம அதை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் இதில் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, இந்த முத்திரைகளை பற்றி சொல்லியிருக்கோம். இப்போ இதில் நீச்சமான அப்படிங்கிறத ஒரு பக்கம் இருந்துட்டாலும், பலவீனமான நீச்சமான மட்டுமல்ல, ஆறு பணிகள்லேருந்து பாவகரங்களோடைய சேர்ந்து நம்ம ஏற்கனவே பலவீனத்துக்கு நிறையா சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நீச்சமான ஜாதகர்களுக்கு மேக்ஸிமம் வந்து அதுக்குண்டான கிரகத்துக்குண்டான, கிரகணத்தில் நீச்சமான கிரகத்துக்குண்டான அணிகலன்களை அணியக்கூடாது. சரிங்களா, ஓகே. அடுத்து இந்த கடனால் அவதி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு டைட்டிலாக வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். கடனால் அவதி, அவன் கடனால் துர்மாரணம் சூசைட் அப்படிங்கும்போது குருக்கேது சேர்க்கை திரேகணத்தில் இருந்தால் அவங்களுக்கு கடனால் அவதி அதிகமாக இருக்கும், அவங்க சூசைட் பண்ணுற அளவுக்கு இருப்பாங்க. வேலைக்கு போகாமல் தரித்திரம் பிடிச்ச மாதிரி ஒரு பையன், அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, குடும்பத்தில் ஒருத்தர் இருப்பாங்க. இது திரேகணத்தில் இருந்தால், நீங்கள் ராசி சாட்டில் இருந்தால் கடன் இருக்கும் அவ்வளோதான், திரேகணத்தில் இருந்தால் தான் இது வலு ஜாஸ்தி. ஒன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சனி சந்திரன் செவ்வாய் சந்திரன் அல்லது சந்திரன் ராகு இதெல்லாம் பேய் பிடிக்கும்னு சொல்லியிருந்தோம். மனநல பாதிப்பு, பேய் பிடிக்கிறது, மெண்டல் ஆகிறது, இதெல்லாம் இதெல்லாம் எங்கே அப்படின்னா, திரேகணத்தில் இருந்தால் உறுதியாக பேய் பிடிக்கும், வெறும் ராசி சாட்டில் இருந்தால் இவங்களை பேய் பிடிக்காது. சரிங்களா, இது ஒரு நல்ல விஷயம். திரேகணத்தில் எப்போது கோச்சாரத்தில் மீண்டும் ராகு கேது வரும் காலத்தெல்லாம் பிடிக்கும், அதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். இது உறுதியாக பேய் பிடிக்குங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த திரேகண சாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து இந்த தெய்வத்துக்கு அணிகலன்கள் இருக்கு இல்லைங்க, எது அணைஞ்சால் அந்த கோயிலுக்கு வந்து நல்லாயிருக்கும், அந்த கோயில் செல்வ செழிப்பாக இருக்கும், பக்தர்கள் நிறையா வருவாங்க அப்படின்னா, அந்த அணிகலன்கள் எது அணிகலன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஜாதகர்களுடைய ஜாட்டினால நம்ம இது குலதெய்வத்தை பற்றி நம்ம பார்க்க வேண்டியதில்லை, பொதுவாக மற்றவங்களுக்குன்னா நம்ம அதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தண்ணி போடுற பழக்கம், ட்ரிங்க்ஸு, ஒவ்வொரு பெண்களும் ஃபோன் பண்ணி அழுகிற குறையாக ரொம்ப அழுகிறாங்க. நிறையா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட என்ட ஒரு 100 பேர் அந்த மாதிரி அழுதுருப்பாங்க. சார், எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ட்ரிங்க்ஸு ஃபுல்லாக தண்ணி சாப்பிட்டு, வேறு யார் கூட தொடரில் இருக்காரு, இல்லை தண்ணியை சாப்பிட்டு இருக்கிற காசை போகிற செலவு பண்ணிட்டு வந்துடுறாரு. நல்லா வேலைக்கு போகிறாரு, கடின உழைப்பாளி, ஆனால் அந்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டு வந்துடுறாங்க, ட்ரிங்க்ஸ்லேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது திரேகணத்தில் செவ்வாய் ராகு சந்திரன் ராகு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டால் தான் அவங்க ட்ரிங்க்ஸு சாப்பிடுவாங்க. சரிங்களா, அப்படி இல்லாட்டி அவங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம அப்படியே நோட்ஸ் எடுத்தால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் பேசலாம், அவ்வளோ இருக்குது. சரிங்களா, இந்த சாந்தி முகூர்த்தத்தை பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த சாந்தி முகூர்த்தத்தில் பொதுவாக லக்னாதிபதியும் 7ஆம் தேதியும் நீச்சம் ஆகக்கூடாது. அப்படி நீச்சம் ஆயிடுச்சுன்னா அந்த சாந்தி முகூர்த்தம் நல்லபடியாக இருக்காது, அதுக்கடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் தாம்பத்தியம் நல்லபடியாக இருக்காது. சரி, கிரகத்தில் சப்போஸ் இந்த 2 பாவாதிபதி நல்லா இருந்து, கிரகங்களில் ஹார்மோன் கிரகம் அப்படிங்கிறது சுக்கரனும் செவ்வாய் தான், அப்போது அந்த கிரகங்கள் நீச்சமாகக்கூடாது, இது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். சரிங்களா, சரி. சூசைடுன்னு சொல்லியிருந்தோம், இப்போ சாவுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் மருந்து குடிச்சு இருக்கிறதுக்கு என்ன கிரக அமைப்பு அப்படின்னா, திரேகணத்தில் D3ல, சரிங்களா, நல்லா பார்த்துங்க, D3ங்கிறதான் திரேகணம். அந்த D3ல குரு செவ்வாய், குரு சந்திரன் மட்டுமில்லை செவ்வாய் சந்திரன், இந்த 3 கிரகச்சேர்க்கையும் இருந்தால் கண்டிப்பாக இவங்களை சூசைட் அட்டம் பண்ணுறதுக்கு தோணும். சரிங்களா, இந்த ஜாதகத்தில் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா, அப்போ சூசைட் அட்டம் பண்ண சொன்னோம், இவங்க குடும்பத்தில் சூசைட் பண்ணவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த ஜாதகியோடைய இந்த ஜாதகர் இது ஆண் ஜாதகம் குமார்னு சொல்லி, இவங்களுடைய அம்மாவுடைய அண்ணன் சூசைடுன்னு சொன்னாங்க. சரிங்களா, கேட்டு அவங்க குடும்பத்தில் சூசைட் அட்டம்ன்ற இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். அப்போ இதே இது வந்து பார்த்தீங்கன்னா, நீச்சமான கிரகம் ஒரு கிரகம் இருக்கு இல்லைங்களா,
அதில் எந்த கிரகத்துடைய ஆடை ராசிக்கல்ஸு இந்த மாதிரிலாம் அனுபவிக்கிறோம் இல்லையா. அப்போ இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மூலிகை ஸ்டோன்ஸு ஆடை உணவு மெட்டலு இதெல்லாம் வந்து நீச்சமான கிரகம் பலவீனமான கிரகத்துக்கு, திரேகணத்தில் எந்த கிரகம் பலவீனமாக இருக்கோ நீச்சமாக இருக்குது அல்லது பாவகிரகங்களோட சேர்ந்துருக்கு, அந்த கிரகத்துடைய உணவுகளை தானியங்களை மூலிகைகளை ஸ்டோன்ஸை நிறங்களை ஆடைகளை இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினா அது உங்களுக்கு கெடுதலை தரும். நம்ம பொதுவாக சொல்லுவோம் சுக்கரனுக்கு உண்டான பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்கள் பணம் வரும்னு சொல்லி. ஆனால் பிங்க் கலர் அந்த சுக்கரன் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அது திரேகணத்தில் கெட்டு போயிருப்பார். நீங்கள் ஜாதகத்தில் நல்லா உச்சமாக இருக்கான்னு சொல்லியிருப்பீங்க, ராசி கட்டத்தில் உச்சமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க, அது அப்படி தான் இருக்கும். ஆனால் திரேகணத்தில் அப்படி கெட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்கும். அந்த பிங்க் கலரை யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். அப்போ நிறையா பேர் பரிகாரம் செஞ்சு ஏன் அது சரியாகலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம யோசிக்காமல் அடுத்தடுத்த சாட்டை பார்க்காம நம்ம பொதுவான பரிகாரங்களை செய்கிறதா, உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஒரு பெரிய பணக்காரராக நீங்கள் கண்டிப்பாக வாழவீங்க. இந்த மாதிரி நிறையா ஒரு விஷயத்தை இதில் பார்க்கலாம். இதில் இன்னும் இந்த பெண்கள் நிறையா வருத்தப்படுறதுனால சொல்கிறேன், இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது திரேகணத்தில் செவ்வாய் அவங்களுக்கு நீச்சமாக இருக்குன்னு வைங்க மேக்ஸிமம். அப்படி நீச்சமாக உள்ள ஜாதகர் அந்த பெண்ணுக்கு முழுமையான தாம்பத்திய சுகத்தை தர தகுதி இல்லாதவர். அப்போ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பார்க்கணும் சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், சின்ன சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இந்த வீடியோவில் வந்து சொன்னது வந்து அதான் நேரம் பார்த்தாதுன்னு சொல்லிட்டேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 8 பக்கம் பேசலாம்னு எழுதி வச்சேன். ஏன்னா ஒரு விஷயம்னா ஒன்று கூட மறக்கக்கூடாது, இந்த திரேகணத்தில் வந்து அவ்வளோ விஷயத்தை எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படியே சொல்லிடணும்னு சொல்லி. அப்போ இதில் வெற்றி முயற்சியை பற்றி சொல்லிட்டோம், சகோதரனை பற்றி சொல்லிட்டோம், பேய் பிடிக்கிறத பற்றி சொல்லிட்டோம், தெய்வ உருவங்களை பற்றி சொல்லிட்டோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னருக்கு வந்து கணவர் வந்து மேக்ஸிமம் அந்த தாம்பதி சுகம் சாந்தி முகூர்த்தம் அதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். இந்த தண்ணி போடுற பழக்கத்தை பற்றி சொல்லிட்டோம், பலவீனமான கிரகத்தோட மூலிகை ஆடைகளை அணுகிக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். சாந்தி முகூர்த்தத்தை பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். அதில் மருந்து குடித்து அவங்க சூசைட் பண்ணுறது மரணம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். 22 திரேகணம் தான் மரணம்னு சொல்லி. திரேகணத்தில் வந்து செவ்வாய் சனி சேர்க்கை இருந்ததுன்னா உடன் பிறந்தவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த சார்ட்டில் உள்ள முக்கியமான விஷயம். சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் சரிங்களா. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ இந்த ஒரு சாதாரண ஒரு திரேகணத்தில் D3 எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். இதை ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நம்ம D1 T2 சொல்லி 88 சக்கரங்கள் இருக்குது, D2 D3 D4 D5 அப்படியே நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு சார்ட்டாக வந்து உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ இதில் D3 நம்ம தெளிவான விஷயங்களை என்ன பண்ணியிருக்கோம், உடன்பிறப்புகளையும் அடுத்த குழந்தை பிறக்குமா பிறக்காதுன்னு முடிவு பண்ணுறவங்களுக்கு ஏக்கத்தில் இருக்கிறவங்க D3 வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க சரிங்களா. அடுத்து அவங்களுடைய காரியம் வெற்றி அடையும்னா D3 திரேகணத்தில் கிரகங்கள் நல்ல வலிமையில் இருக்கணும். ஒன்று ஸ்டோன்ஸு ராசிகள் மூலிகை யந்திரங்கள் வச்சு வழிபடணும், நல்ல உங்களுக்கு ராசியான ட்ரெஸ் இந்த மாதிரி போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா திரேகணத்தில் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் பண்ணணும் சரிங்களா. அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா தப்பாக போயிடும். இந்த சாந்தி முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு ரொம்ப திரேகணம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவர் வந்து ஒரு பெண்ணுக்கு சுகத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிறதுக்கு என்ன விஷயம், இது திரேகணம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். ஒருத்தனுடைய மரணம் எப்படியேப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த திரேகணம் தான் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8வது பாவத்தில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா புதனாக வராரு. அதனால் இவங்க வந்து மூச்சுத்திணறலால் புகையால் இவங்க சாவாங்க, இந்த ஜாதகர் புகையால் சாவார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா. வந்தாங்க இந்த ஜாதகத்துக்கு மூச்சுத்திணறல் வந்தால் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அப்படி இல்லைங்க போது அவங்களுக்கு 21 திரேகண அதிபதி அவங்க நின்ற நட்சத்திர திசாபுத்தி காலத்தில் மேக்ஸிமம் மூச்சுத்திணறல் வந்ததுன்னா சிவியராக பார்த்துக்குங்க, இல்லாட்டி சிவியராக பாதிக்கும், அப்போ உயிர் போகக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஏன்னா இந்த ஜாதகர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து குழந்தை இல்லை, எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஆண்மை இல்லை, அதனால் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஜாதகருடைய அம்மா சொன்னது 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ வந்து நாங்கள் வந்து குழந்தை பற்றிக்கு வழி இல்லை, எங்கள் வீட்டுக்கார் சம்மதத்தோடு நான் இன்னொருத்தர் கூட பழகினேன். அப்படி பழகும்போது அவங்க வந்து இந்த மாதிரி கேட்டால் எங்களுக்கு குழந்தைக்கு மட்டும் கொடுக்க முடியுமாண்டு, அது ஓகேன்னு சொன்னாங்க. இப்போ குழந்தை பிறந்தது, பிறந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் என்னை வேணான்ட்டாரு. அப்போது ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்க்கும்போது இது எங்கே பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்குறீங்களா அங்கே பார்க்கணும், இந்த ஜாதகருக்கு குழந்தை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி. அப்படி பார்க்காம விடுறதுனால பின்னாடி எத்தனை, இது ஒரு வகையில் தப்பு தான், இருந்தாலும் இந்த அம்மா இவங்களால குழந்தை இல்லாமல் இருக்க முடியல, இல்லாட்டி நான் செத்து போயிடுறேங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா பெண்கள் மலடி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா
திருமணமாகி சாதாரண 1 வருஷம்னால என்ன விசேஷமா என்ன விசேஷமானு கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி 3 வருஷம் 5 வருஷம் 12 வருஷம் 15 வருஷம் போது எவ்வளவு அவங்க வேதனை இருக்கும். இப்போ பெண்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆயுள், கணவருடைய ஆயுள், இவங்களுடைய ஆயுள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்குமா பிறக்காதா, அதுக்கடுத்து அதுக்கு உண்டான தகுதியில் அவங்க இருக்காங்களா அப்படிங்கிற விஷயங்களை இதில் பார்க்கலாம். முயற்சி, இவங்க ஒரு வசதியான வாழ்க்கையை வாழணும், உங்களுக்கு ராசியான ஒரு விஷயம் செய்யணும்னா அதை எங்கே பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, இன்னும் பெருசாக தான் இதை பேசணும், ரொம்ப கம்மியாக ஸ்டார்ட்டாக சொல்லிட்டேன். மீண்டும் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்களுக்கு உண்டான உங்களுடைய ஜாதகத்தில் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். ஃப்ரீயாக இருந்தால் உங்களுக்கு அப்போ சொல்லுவேன், அப்படி இல்லைங்கும் போது 2-3 டேஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மேக்ஸிமம் அப்பாயின்மெண்ட் வாங்கியதுனால் இதெல்லாம் முக்கியமான சார்ட்டு. இப்போ D1, D2, D3ங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர்க்கம், பொதுவாக ராஜ சார்ட்டை பார்த்து சொல்கிறது கூட ஒரு வரையில் ஏதாவது சொல்லிடலாம். இவ்வளோ விஷயங்களை சொல்லும் போது உங்களுக்கு நிறையா பாயிண்ட்ஸை எடுத்து அக்யூரேட்டாக உங்களுக்கு நிறைய கணிதம் போட்டு பார்த்து சொல்லணும். இப்போ அவ்வளவு பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஃப்ரீயாக எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சார் எனக்கு சொல்லுங்கன்னு டார்ச்சர் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவேன், வேலையாக இருந்ததுன்னா 2-3 நாளில் சொல்லலாம். மேக்ஸிமம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு நேரம் கொடுத்துருப்பேன், அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான சந்தேகங்களை கேட்டுக்கலாம். உங்களுடைய முழு ஜாதகம் பார்க்கணாலும் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா பார்த்துக்கலாம் சரிங்களா. இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ இந்த மாதிரி வரணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஜோதிட ரகசியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் அந்த பெல் பட்டனை அமுத்துங்க சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.